Wallhabayaham. Wallhabalamudan. குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது. இப்போ நாம் வந்திருக்கிறது ஒரு காமெடி, மிமிக்ரி, என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது. நாமெல்லாம் வந்திருக்கிறது ஒரு விதமான சிகிச்சை, ட்ரீட்மெண்ட். நமக்கு ஒரு வியாதி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்ணுறாங்க? ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, பொடி கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க, சிட்டுக்குருவி லேகியமெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த நாடி பார்க்குறது, அக்கு பஞ்சர், நியூரோதெரபி, முத்திராரிக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம் இப்படின்னு நிறையா வகையான வைத்தியங்களை இது வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த வைத்தியம் சிகிச்சைக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சைன்னு பேருங்க. ஆங்கிலத்தில் அனாட்டமி தெரப்பின்னு பேர். இந்த சிகிச்சையில் எந்த ஒரு வியாதிக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. ஒரு ரூபா செலவில்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக நமக்கு ஒரு நோய் வந்தால் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுவோம். இங்கே இருக்கிற யாராவது உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு கேளுங்க, வாயை திறந்தால் 1.5 மணி நேரம் நிறுத்த மாட்டீங்க. எல்லோரும் வச்சுருப்போம் டிசீஸ் ஹிஸ்ட்ரி, நோய் வரலாறுன்னு. யாராவது நோய் என்னன்னு கேட்டு பாருங்க. ஆனாண்ணா 5 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல பஸ்ஸில் போகும்போது திடீர்னு திருகுன்னு வந்து கீழே விழுந்தனா, அப்போ போய் கேட்டேன் பாருங்கள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பெரிய வரலாறையே சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பை இருக்கும், அதில் ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், என்னமோ படித்து வாங்கின பட்டம் மாதிரி. சில பேர்த்துக்கு சுர்கேஸே இருக்கும். இப்படி 1.5 மணி நேரம் உங்கள் வியாதியை பற்றி பேசினா டாக்டர் காதில் ரத்தம் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த சிகிச்சையில் உங்கள் வியாதியை பற்றி எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மருந்து மாத்திரையும் கிடையாது, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ அதுவும் கிடையாது, செலவும் இல்லை. உங்கள் வியாதி என்னென்னு எங்கிட்ட சொல்லவும் வேண்டாம். உடனே எல்லோரும் யோசிப்பீங்க, தம்பி அப்புறம் என்ன தான் பண்ணுவேன், என்னமோ செவி வழி தொடு சிகிச்சைன்னு சொன்னையே, அப்போ எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க நான் இறங்கி வந்து ஒவ்வொரு காதையாக தொடுவடான்னு. அதுவும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, செவி வழி தொடு சிகிச்சைன்னா என்னென்னா, எங்கிட்ட யாராவது வியாதின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கணும். நான் எப்படி தெரியுமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்? நான் இந்த மாதிரி டேபிளில் ஸ்டேஜ் போட்டு மைக் பிடிச்சி உட்காந்துக்குவேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன். இதுதான் ட்ரீட்மெண்ட். உடனே சில பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னது 6 மணி நேரம் பேசுவியா? இந்த குடுமைக்கு அந்த குடுமையே பரவாயில்ல போல் இருக்கு. நாங்களே ஏற்கனவே 15 வருஷமாக சுகர் பிபி ஆஸ்துமான்னு நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒர்க்கிங் டேவில் ஏதோ நோட்டீஸில் சிகிச்சைன்னு போட்டாங்களேன்னு ஓடி வந்து இங்கே வந்து உட்கார்ந்தா, தம்பி நீ மேடை மேலே உட்காந்துட்டு 6 மணி நேரம் மொக்கையாக பேசுறியாமா? நாங்கள்லாம் உட்காந்து கேட்கணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தாலும் சில பேர் நினச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும், நான் மூஞ்சியை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கணும். சில பேர் நினச்சிருக்கலாம் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போடலாமான்னு. முடியாது, கதவை சாத்தியாச்சு. உங்களுக்கு என்ன வியாதி குணமானால் போதும் இல்லையா? எப்படி குணமான என்ன? நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்திக்கணும்னு அட்டம் பிடிக்கிறது. இப்போ என்ன வியாதி குணமான? அவ்வளோதானே. சில பேர் பேசியே கொள்ளுவாங்க, நான் பேசியே குணப்படுத்துவேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்கள் வியாதியெல்லாம் குணப்படுத்த போகிறது இல்லைங்க, நல்லா கேட்டுக்குங்க. உங்கள் வியாதியை நீங்களே குணப்படுத்திக்க போகிறீங்க. நான் ஒன்றும் உங்கள் வியாதி குணப்படுத்த போகிறதில்ல. எனக்கு ஒரு வியாதி வந்தால் வராது. ஒரு வேளை எனக்கு ஒரு வியாதி வந்தால் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் எந்த டாக்டரையும் பார்க்காம எனக்கு ஒரு வியாதி வந்தால் நானே எப்படி குணப்படுத்திக்குவேன் அப்படின்னு என்னால் குணப்படுத்த முடியுங்க. அதுக்கு எனக்கு சில ரகசியம் தெரியும், சில வித்த தெரியும், சில டெக்னிக் தெரியும், சரிங்களா? அப்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகுது.
ஒன்றும் இல்லைங்க. 6 மணி நேரத்தில் என்ன பேசுவேன்னா, உடம்புன்னா என்ன, ரத்தம்னா என்ன, இந்த உறுப்புகள்னா என்ன, நோயின்னா என்ன, சுகர் பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, இப்படி ஏகப்பட்ட வியாதி இருக்கு இல்லைங்களா. இந்த வியாதினா என்ன, வியாதி வரும்பொழுது உடம்புக்குள்ள என்ன நடக்குது, ஏன் இத்தனை வருஷமாக இவ்வளோ டாக்டர் இருந்து இவ்வளோ படித்து இவ்வளோ ஆப்ரேஷன் இவ்வளோ மருந்து மாத்திரை ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்து ஏன் எந்த வியாதி குணமாக மாட்டேங்குது. அப்படி நமக்கு வந்த வியாதியை நாமளே எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஒரு டாக்டர் அப்படின்னாவே வெள்ளைக்கோட்டு போட்டிருக்கணும், ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கணும், வெள்ளை தாடி மீசையெல்லாம் வச்சுருக்கணும், லண்டன், ஜெர்மன், இட்டாலியில் போய் படிச்சுட்டு வந்திருக்கணும், ஒரு பெரிய பவர் பாயிண்ட் வச்சு, 1 லாக் ஃபீஸ் வச்சு, பெரிய ஏசி ரூமில் டீசெண்டாக வந்து இந்த மாதிரி சாதாரணமாக பேண்ட் ஷர்ட்லாம் போடாமல் கோட்டெல்லாம் போட்டு அப்படியே பந்தாவை வந்து உட்காந்துட்டு, ஐம் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மனி, நான் 7 வருஷமாக ஏல் யூனிவர்சிட்டியில் அலாரம்பத்தை கொலை பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் உட்காந்து பேன்னு கேட்க வேண்டியது. நம்ம ஊரில் யாராவது வந்து சொன்னால் அதை கேட்கறதே இல்லை. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், மருத்துவம்னா இப்படி தான் இருக்கணும், டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் வச்சுருக்குறோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன, வியாதி குணமானால் போதுமா? புரிஞ்சுக்கங்க, வியாதிகள் கண்டிப்பாக குணமாகும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 6 மணி நேரம் நான் பேசுகிறத அமைதியாக உட்காந்து கேட்கறது மட்டும்தாங்க வேலை. யோசிச்சு பாருங்கள், எனக்கு தான் கஷ்டம், யோசிச்சு பாருங்கள், இப்போ இருந்து ஆரம்பித்து 6 மணி நேரம் நான் கற்று கற்றுன்னு கத்தி பேசணுமா, உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம், உட்காந்து அப்படியே ஜாலியாக கேட்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேளுங்க, ரொம்ப போர் அடிச்சா தூங்குங்க, யார் வேண்டான்னா, ஆனால் குரட்டை மட்டும் விட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், சரிங்களா. பேச்சு பேச்சாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன உதவி செய்யுங்க, செல்ஃபோன் இருந்தால் சைலண்ட்டில் போடுங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது அது செல்ஃபோன் அடிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். நானும் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் சில திமிரு பிடிச்ச செல்ஃபோன்கள் அடிக்கடி அடிக்கிறது உண்டு. நான் அந்த திமிருன்னு சொன்னது செல்ஃபோனுக்கு இல்லை, சாரி, செல்ஃபோனுக்கு. ஆக்சுவலாக எனக்கு 6 மணி நேரம் பத்தாது, எனக்கு குறைஞ்சது ஒரு 40 மணி நேரமாவது தேவைப்படும். அதாவது இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா போன்ற பல நாடுகளில் 5 நாள் கிளாஸ் நடத்துகிறேன். வந்தால் 5 நாள் அங்கேயே தங்கணும், சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாமே. காலையில் 7 மணிக்கு மைக் பிடிப்பேன், சாயந்தரம் 7 மணிக்கு தான் மைக் வைப்பேன். இப்படி 5 நாள் தொடர்ந்து பேசுகிற விஷயத்தைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு 6 மணி நேரத்தில் கட்டிங், எடிட்டிங், ஒட்டிங் எல்லாம் பண்ணி பேச போகிறேன், சரிங்களா. யோசிச்சு பாருங்கள், பல்வேறு விதமான நோய்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக 6 மணி நேரம் பத்தாது. இருந்தாலும் 6 மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக பேச போகிறேன். இந்த ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, இது வெறும் ஸ்பீச் மட்டும்தான், பேச்சு மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப மருந்து மாத்திரை இல்லை மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் குனிமுத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேங்க, ஒரு 300 பேர் உட்காந்துருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பித்தேன், சாயந்தரம் 4 மணிக்கு முடித்தேன். அப்போல்லாம் லஞ்செல்லாம் கிடையாது, அவங்கள என்ன ஃப்ரீயாக நடத்துவேன், அவங்களே போய் 4 மணிக்கு சாப்பிட்டுக்கணும். 4 மணிக்கு முடிச்சிட்டேங்க ப்ரோக்ராம் எல்லாம் முடித்த உடனே, அவ்வளோதாங்க, இந்த மாதிரி செஞ்சால் உங்கள் வியாதி உங்களுக்கே குணமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஓகே யாருக்காவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு கேட்டேன். ஒரு பாட்டி எந்திரிச்சாங்க, எனக்கு ஒரே சந்தோஷம், பாட்டிக்கு சந்தேகமா, எப்போ மைக் கொடுங்கப்பா அப்படின்னேன். அந்த பாட்டி மைக் வாங்கி என்ன தெரியுமா கேட்டாங்க, இப்போ என் மண்டைக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டி மைக்கை வாங்கி, தம்பி காலையிலிருந்து நீயே பேசிகிட்டு இருக்கிறியே, டாக்டர் எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் புரியுது, சில ஜென்மத்துக்கெல்லாம் ஒன்றுமே புரியாத போல் இருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி யாராவது சாயந்தரம் 5 மணிக்கு டாக்டர் எங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்டோம் கோவம் பாருங்கள். மணி 1:45 ஆச்சு, 2 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேங்க, ஒரு 12 மணிக்கு முடிப்பேன், 12:30 பிரேக், டீ சாப்பிட்றது, யூரின் போகிறது, தண்ணி குடிக்கிறது, வந்து உட்காடுறீங்க, 12:30 மறுபடியும் பேசுவேன், 1:30 லஞ்ச், 2:30 5 மணி வரைக்கும் பேசுவேங்க, 5:30 டீ பிரேக், 5:30 கேள்வி பதில், யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ நீங்கள்லாம் கேட்கலாம், 5 மணிக்கு வேலை இருக்குன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம், கேள்வி பதில் இருந்தால் உட்காந்து கம்ப்ளீட்டாக கேள்வி கேட்டு போகலாம். இன்றைக்கி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன், 5:30 6:30 7:30 ஆனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் திருப்தியாக எல்லாம் பதில் சொல்லி போகிற மாதிரி இன்றைக்கி ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம்.
அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். உதாரணத்துக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க சரிங்களா, இப்போ ஒரு பாம்பை தூக்கி வீசுகிறேன், எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் வெளியே ஓடி போயிடுவீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பார், அவர் யார் தெரியுமா, ஒரு பாம்பாட்டி. ஏன், அவருக்கு பாம்பை பற்றி தெரியும், அப்போ அதில் பயம் இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காரு, புரிஞ்சுங்களா. அதே மாதிரி உடம்புன்னா என்ன, உறுப்புகள்னால் என்ன, நோயின்னா என்ன, சிகிச்சை என்னன்னு தெரிஞ்சவங்க நோயை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. யாருக்கு எது தெரியலையோ அதில் பயம் வரும், அதில் கஷ்டம் வரும், அதில் நஷ்டம் வரும். அப்போது நமக்கு வர கஷ்ட நஷ்டத்தை எப்படி சரி பண்ணும்னா, ஞானத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக மட்டும்தான் சரி பண்ண முடியும். அப்போது உடம்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியம், மனசை பற்றி தெரிலன்னா குழப்பம், மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதி, புத்தி குழப்பம் வந்துச்சுன்னா நஷ்டம், புத்தி தெளிவாச்சுன்னா லாபம். கணவன் மனைவி உறவு ஒழுங்காக தெரியலன்னா டைவர்ஸ், ஒழுங்காக தெரிஞ்சால் வாழ்க்கை. புரிஞ்சுக்குங்க, எது தெரியலையோ அதில் நமக்கு கஷ்டம் வரும், அதை தெரிஞ்சுக்கிட்டா அதில் நாம் நிம்மதியாக வாழலாம். அந்த வகையில் இன்னைக்கு 6 மணிக்குள்ள உடல், மனம், புத்தி, ரிலேஷன்ஷிப், உறவுகள் சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் நான் தெளிவாக சொல்லுவேன். அதனால் அமைதியாக உட்கார்ந்து பொறுமையாக கேளுங்க. இந்த நான் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, இங்கிலீஷ்னு 7 லாங்குவேஜில் ஆடியோ, வீடியோ, புக்கு எல்லாமே இருக்குது. அது வந்து www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட். யார் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி புக்கு, ஆடியோ, வீடியோவை நீங்கள் வீட்டில் கேட்டுக்கலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இமெயில் மூலமாக anatomictreatment@gmail.com நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். மொத்த விஷயம் இவ்வளவு தான். அதனால் அமைதியாக உட்காந்து பொறுமையாக கேளுங்க. நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறத தெளிவாக கேளுங்க. நான் இப்போ நேரடியாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். தும்மல், எல்லோரும் யோசிங்க, தும்மல் கடைசி எப்போ வந்துச்சு, எப்போது வந்திருக்கும். வாக்கிங் போகும்போது யாராவது பெருக்குனா தும்மல் வரும், வீட்டில் காரமாக சமைச்சா தும்மல் வரும், சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் போனால் தும்மல் வரும். எல்லோரும் யோசிங்க, தும்மல்னால் என்ன, மூக்கு வழியாக குப்பை, தூசு, பாக்டீரியா, வைரஸு, காரம், சூடு ஏதாவது மூக்கு வழியாக உள்ளே போச்சுன்னா நம்ம நுரையல் இருக்கு இல்லையா லங்ஸ், அதுக்குள்ளே 40 தூசு போயிடுச்சு. நம்ம நுரையல் என்ன தெரியுமா பண்ணோம், ஐயோ நம்ம நுரையலுக்கு தூசெல்லாம் வந்துருச்சேன்னு சொல்லி இந்த நுரையல் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அவர் யார் தெரியுமா, இந்த இடத்துல இருக்கார் பொட்டு வைக்கிற இடத்துல, பிட்யூட்ரி சுரப்பின் பேர். அவர் என்ன பண்ணுவார், ஓகே நுரையீரல் உனக்கு 40 தூசு வந்துருச்சா, ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நமது உடம்புக்குள்ளே ஒரு சுரப்பி இருக்கு, அதுக்கு பேர் ஹிஸ்டமைன். தமிழில் சொல்லிட்டா தும்மல் சுரப்பி. அவர்கிட்ட போய் சொல்லுவார், தம்பி தூங்கிட்டு இருக்கீல்ல உனக்கு வேலை வந்துருச்சு வான்னு. அந்த தும்பல் சுரப்பு என்ன பண்ணுவார், வந்து லங்ஸில் நுரையீரல் 40 தூசு இருக்கா, அதை தூக்கி தும்மல் என்கிற வைத்தியத்தை உருவாக்கி வெளியே ஆச் அப்படின்னு தும்முவார். எல்லாரும் சொல்லுங்க, தும்மல் என்பது நோயா இல்லை வைத்தியமானு கேட்டால், தும்மல் என்பது வைத்தியம். உடம்புல குப்பை இருக்குது, அதை வெளியே தூக்கி வீசுகிற வைத்தியம் சரிங்களா. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், தும்மல் வந்தால் போதும் உடனே வீட்டில் வச்சுருப்போம் அங்கிருந்து அஞ்சல் மிக்ஸு, நீலகிரி தைலம் இதெல்லாம் எடுத்து தடவிக்கிறது, பெரிய புத்திசாலி மாதிரி. தும்மல் நிறுத்தியாச்சாமா, அதோ தும்மலை நிறுத்தலை. அந்த தைலங்கிறது யார் தெரியுமா, ஒரு ரவுடி பையன், அது நேராக உள்ளே போய் அந்த தும்மல் சுருப்பி இருக்கு இல்லையா மகனே, இன்னொரு முறை தும்மலை குத்துவேன் மிரட்டியும் தும்மல் சுருப்பி ஆஃப் ஆகிடும். நம்ம நினச்சிக்குவோம் இன்றைக்கி நான் வைத்தியம் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருப்போமா. இப்படி யாராவது தும்மல் வரும்போது தைலம் தரவனா, ஒரு 10 மணி நேரத்துக்கு தைல வாசம் இருக்குமா, தும்மல் வராதா, அப்போ என்ன ஆகும், அப்போ நம்ம லங்ஸில் அந்த 40 தும்மல் நின்று போயிருமா, தங்கி போயிருமா. அடுத்த நாள் என்னங்க தெரியுமா, மூக்கு ஒழுகும். மூக்கு ஒழுகிறதுன்னு என்ன அர்த்தம், இப்போது தைலம் தரவனவுடனே 40 தூசம் 400 தூசா மாறிடுச்சா, லங்ஸ் என்ன பண்ணும், மறுபடியும் விட்டு சொல்லுமா, இவர் என்ன பண்ணுவார், தும்மல் சுரப்பி வேண்டான்னு அதை விட பெரிய ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ரன்னி நோஸ், தமிழில் சொல்லட்டுங்களா, மூக்கு ஒழுகிற சுரப்பி. அதாவது தண்ணியை ஊற்றி லங்ஸில் இருக்கிற 400 தூசை கழுவி மூக்கு வழியே மெதுவாக ஒழுகுமா,
இது எப்படி தெரியுமா? தும்மல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் வந்து தூசு இருக்குது, விளக்கு மாறு வச்சு பெருக்கி தூக்கி வெளியே வீசுறங்களா, அதுக்கு பேர் தும்மல். விளக்கு மாறில் வரல, கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தண்ணி ஊற்றி கழுவி அந்த அழுக்கு தண்ணி எடுத்து பக்கெட்டில் கொண்டு வெளியே ஊற்றுவோமா, இதுக்கு பேர் மூக்கு ஒழுகிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், மூக்கு ஒழுகுனா போதும், மூக்கு ஒழுகிட்டே இருக்குது, இதுவே பெரிய நோய் மாதிரி. புத்திசாலி மாதிரி என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு சிறப்பு, ஒரு மருந்து, ஒரு மாத்திரை சாப்பிட்டேன்னாகும், மூக்கு ஒழுகு நின்று போயிடுவா, இதுக்கு பேர் வைத்தியமா? இல்லை, நாம் குப்பைகளை உள்ளே வச்சுக்கிட்டோம். ஏங்க நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அழுக்கு தண்ணி எல்லாம் வீடெல்லாம் கழுவி அழுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் வெளியே ஊற்றும் பொழுது நான் வந்து பக்கெட்டை தண்ணியை வாங்கி அழுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே ஊற்றினா எவ்வளோ கோவம் வரும்? அந்த மாதிரி தான் உடம்புக்கு வரும். யாராவது மூக்கு ஒழுகும் பொழுது அப்படின்னு இழுத்தீங்கன்னா செமக்கோவம் வரும், திட்டும். ஏய் அறிவு இருக்கா உனக்கு, நான் கஷ்டப்பட்டு குப்பையை தூக்கி வெளியே வீசுகிறேன், அதை பிடிச்சி உள்ளே இருக்க திட்டமா திட்டாதா? இப்படி மூக்கு ஒழுகும் பொழுது அது ஒரு வியாதின்னு சொல்லி அதுக்கு வைத்தியம் பார்த்து வைத்தியம் பார்த்து அடக்கி வச்சா என்ன ஆகும், கொஞ்சம் நாளில் 4000 தூசு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அதை விட மிகப்பெரிய ஒரு டாக்டர் வருவார், அவருக்கு பேர் என்ன தெரியுமா, சளி. இங்கிலீஷில் மியூக்கஸ்னு பேருங்க. சளி ஏன் தெரியுமா உருவாகுது, நுரையீரலில் நிறைய குப்பை இருந்தால் தாங்க சளி உருவாகும். சளிங்கிறது வியாதி இல்லை, குப்பை தான் வியாதி. அதை சரி பண்ணி சரி பண்ண வந்த வைத்தியத்துக்கு பேர் தான் சளி. சளி வெளியே வருமா, அது என்ன பண்ணுவோம், அதையும் பிடிச்சி உள்ளழுப்போம், அதுக்கு மருந்து மாத்திரை. சில பேர் பெரிய புத்திசாலி மாதிரி, எனக்கு சளி பிடிச்சா இந்த மாத்திரை சாப்பிட்டான்னு ஸ்பெல்லிங்கோடு சொல்லுவாங்க, பெரிய புத்திசாலி மாதிரி. இப்படி ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டேனாகும் சளி கெட்டியாயிருமா? இப்படி தும்மல் வந்தா தும்மாம, மூக்கு ஒழுகி சிந்தாம, சளி வந்து சிந்தாம, யாரெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டே இருக்கீங்களோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கெட்டியா என்ன தெரியுமா, நெஞ்சு சளியாக மாறுது. அப்புறம் என்ன ஆகும், இருமல் வரும். இருமல்னா என்ன, ஒண்ணு இல்லைங்க, இருமல்ங்கிறது வியாதி இல்லை, நுரையீரல்ல நிறைய சளி இருக்கு, அதை வெளியே தூக்கி விசிறக்கு எனக்கு தெம்பு பத்தலன்னு கத்துது. நம்ம என்ன பண்ணுவோம், இருமல் வந்தா அதுக்கு ஒரு சிறப்பு சாப்பிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்படி யாரெல்லாம் இருமல் வரும்பொழுது மருந்து மாத்திரை சாப்பிட்டு உள்ள சளியை கட்டியாக வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம்தான் வீசிங்காக மாறுது. வீசிங்க்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ ஆஸ்மாவாக மாறுது. ஆஸ்மாவுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சளியை உள்ள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்களோ நிமோனியாவாக மாறும். நிமோனியாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ டிபியாக மாறும். டிபி வரும்பொழுது யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ ஒரு நாள் கேன்சராக மாறும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கேன்சர் வந்துருச்சு, இதுக்கு வைத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இதில் என்ன புரியுது, உடம்பு குப்பையை தூக்கி வெளியே வீசும் பொழுது நாம் அதே வியாதின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, தும்மல் வந்தால் என்ன பண்ணுறது, வைத்தியம் சொல்லிட்டா நோட் பண்ணிக்கோங்க. தும்மல் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தும்மல் வந்தால் தும்மணும். இப்போ எதுக்கு பேப்பர் பேனாக தூக்குறீங்க, இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தும்மல்ங்கிறது வியாதியே இல்லைன்னு விளக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வைத்தியத்துக்கு வேறு பேப்பர் வேலை எடுக்கிறீங்க. தும்மல் வந்தால் தும்மணும். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருப்போம், தும்மல் வரும், அப்படி சைலண்ட் தும்மல், அதெல்லாம் பண்ணக்கூடாது. தும்மல் வருதா, அப்போ கழிவு தூக்கி உடம்பு வெளியே வீசுதா, அப்போ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உரம் போய் அச்சுன்னு தும்பினா குப்பையெல்லாம் வெளியே போகுமா, உடம்பு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? தும்மல் வந்தால் தும்மணும் என்பது தான் வைத்தியம். தும்மல் வரக்கூடாது, வந்தா தும்மாம இருக்கக்கூடாது. அடுத்தது மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ண மாட்டேங்க, தெரியும். நல்ல சிந்தனம், எதுக்கு கர்ச்சி கொடுத்துருக்காங்க அதை பத்திரமா கொண்டு வந்துடுது, அதுக்கு படாம சளி மூக்கில் ஒழுகுச்சுன்னா சிந்துங்க, அது குப்பை தானே, வெளியே போனால் என்ன இப்போ, அதுக்கு எதுக்கு வைத்தியம்? அதே மாதிரி சளி வரக்கூடாது, வந்தா சிந்தாமல் இருக்கக்கூடாது. தும்மல் வந்தா தும்மனும், மூக்கு ஒழுகுனா சிந்தனும், சளி வந்தா சிந்தனும். அடுத்தது இருமல் வந்தா என்ன செய்யணும், இருமணும். அப்படிங்கிறது கிடையாது. இருமல்னா என்னன்னா நுரையீரல்ல நிறைய குப்பை இருக்குது, அதை வெளியே தூக்கி வீசுறதுக்கு எனக்கு தெம்பு பத்தலேன்னு கதறுது. அப்ப என்ன பண்ணணும், நுரையீரலுக்கு தெம்பு கொடுக்கணும். எது கொடுத்தா தெம்பு வரும், இப்போ உண்மையிலேயே நோட் பண்ணிக்கங்க, சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு, திப்பிலி, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், இதுவெல்லாம் லங்ஸில் இருக்கிற சளியை வெளியே கொண்டு வர வைத்தியங்கள். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, தூதுவளை இலை,
முட்டைக்கோஸ், திப்பிலி. சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு ரசம், தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி போன்ற பொருள்களை யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ, இங்கே பாருங்க இருமல் நிற்காது, நல்லா வரும். அந்த இருமல் வரும் பொழுது அது கூட சளியும் வரும். அந்த சளியை நல்லா சிந்திட்டா அப்போது நுரையில் இருக்கிற சளி தீந்து போச்சுன்னா இருமல் நின்று போயிருமா? அப்படித்தான் இருமல் நிறுத்தணுமே தவிர, இருமலுக்கு கடையில் வைக்கிற எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சிறப்பையும் லேகியத்தையும் வாங்கி சாப்பிடவே கூடவே கூடாது. இப்படி இன்னையிலிருந்து தும்மல் வந்தா தும்மி, சளி வந்தா சிந்தி, மூக்கு ஒழுகுனா சிந்தி, இருமல் வரும்பொழுது நான் சொல்கிற ஐட்டங்களை சாப்பிட்டு இருமல் வந்து சளியை வெளியே சிந்தி, யாரெல்லாம் நுரையீரல சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ, இனி உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, டிபி, கேன்சர் வாழ்க்கையில் வரவே வராது. அவ்வளோதாங்க. வாந்தின்னா என்ன? அது வந்தால் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். கடைசி எப்போ வாந்தி வந்துச்சு? கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு காரில் நைட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்போம். ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் போகும்போது நைட்டு 12 மணிக்கு நல்லா பசிச்சிருக்கும். ரோட்டோரமாக கடையில் நிறுத்திருப்போம். அவன் கொத்து புரோட்டா போட்டிருப்பான், சுட சுட. இன்றைக்கோ போட்ட புரோட்டாவை பழைய எண்ணெயை ஊற்றி அப்படி கொத்திட்டு இருப்பான். நமக்கு ஆசை வந்து உட்காந்து சாப்பிட்ருப்போம். நல்லா கேளுங்க, அவன் கெட்ட புரோட்டாவை கெட்டுப்போன எண்ணெயில் சுட சுட கொடுக்கும் பொழுது அப்போ நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நல்லா சுட சுட உள்ளே விட்டுருப்போம். காலையில் 7 மணிக்கு வாந்தியாகும். நல்லா கேட்டுக்குங்க, வயிற்றுக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கார், சென்சார் டாக்டர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், ஒரு உணவு சாப்பிட்டா அந்த உணவு நல்லதா கெட்டதா, ஜீரணம் பண்ணலாமா வேண்டாமா, சரியான உணவா கெட்ட உணவா, அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, அளவுக்கு அதிகமாக கம்மியா, இப்படி ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுவாருங்க. அதுக்குள்ளே என்ன தெரியுமா, வயிற்றுக்குள்ளே ஒரு சோத்தை போட்டோடனே ஜீரண வேலை ஆரம்பிச்சிடும். பெப்சின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் சுரந்து ஜீரண வேலை ஆரம்பிச்சிடும். இந்த டாக்டர் என்ன பண்ணுவார், வயிற்றில் இருக்கிற சாப்பாடு நல்லதா கெட்டதா தேவையா தேவையில்லான ஆராய்ச்சி பண்ணி, நல்ல சாப்பாடு தேவைன்னா அந்த ஜீரணத்தை விட்டுருவார். ஒருவேளை கெட்ட சாப்பாடாக இருந்து தேவையில்லாத சாப்பாடாக இருந்தால் இந்த வயிற்றில் இருக்க அந்த டாக்டர் எழுதியா பண்ணுவார், ஐயோ இதை சாப்பிட்டா உடம்புக்கு வியாதி வந்துடும் சொல்லி நம்ம உடம்புல இந்த ஜீரண சுரப்பியெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஸ்டாப் பண்ண வைப்பார். ஸ்டாப், ஜீரணமெல்லாம் பண்ணாதீங்க, இந்த சாப்பாடு தேவையில்லாத சாப்பாடு ஜீரணம்னு நிறுத்திட்டு வாந்திக்கின்னு ஒரு சுரப்பி இருக்குது. இங்கே பாருங்க, வாந்திங்கிறது வியாதி இல்லை, அது ஒரு சுரப்பி, அது தேவைப்பட்டால் மட்டும்தான் சுரக்கும். அந்த வாந்தி சுரப்பி வந்து வயிற்றை பார்த்துட்டு, ஓஹோ இது கெட்டுப்போன புரோட்டாவா, அறிவில்லாமல் சாப்பிட்ட. பாருங்க, நாம் அறிவில்லாமல் சாப்பிட்டதை வயிறு அறிவோட கண்டுபிடிச்சிருச்சா? கண்டுபிடிச்சு ஓகே, இதை தூக்கி வெளியே வீசுறதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இங்கே பாருங்க, நைட்டு 2 புரோட்டா சாப்பிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்போமா, காலையில் 2 புரோட்டாவும் 10 டம்ளர் தண்ணி வருதா வாந்தியில், மிச்சம் இருக்கிற 8 டம்ளர் எங்கிருந்து வந்துச்சு? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ல தண்ணி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வயிற்றில் ஊற்றுங்க. அதை விட முக்கியமான விஷயம், யூரின் எடுத்து வயிற்றில் ஊற்றிடும். வாந்தி வரும்போது யாருக்குமே யூரின் வர செக் பண்ணி பாருங்கள், வாந்தி வரும்போது யூரின் ரொம்ப கம்மியாக வரும். ஏன் தெரியுமா, அந்த தண்ணியை தான் வயிற்றில் ஊற்றிருக்கு. உடம்புக்கெல்லாம் தண்ணியெல்லாம் தெரியாதுங்க, அது யூரின் மலமெல்லாம் தெரியாது, எல்லாம் தண்ணி தான். அப்போது வயிற்றில் யூரினை ஊற்றி தண்ணியை ஊற்றி நம்ம குண்டு குண்டாக சாப்பிட்ருப்போமா, வயிறு திட்டும். இவ்வளோ பெரிய புரோட்டா பீஸு எப்படி தான் இதை குட்டி தொண்டை வழியாக வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கட்டிங் பண்ணி வெளியே தூக்கி வீசுறது. வெளியே தூக்கி வீசும்போது இங்கெல்லாம் மாட்டிக்குமா, அதுக்கு லூப்ரிகேஷன் ஆயிலாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி, ஓகே எங்கே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாங்கி எடுக்க மாட்டீங்களோ சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி, ரெடி 1 2 3 வாந்தி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் வாந்தி எடுத்துட்டோம்னு. உடம்பு எவ்வளவு அறிவோட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி வாந்தி எடுக்குது இல்லையா, இது எப்படி வியாதின்னு சொல்ல முடியும்? வாந்தி என்பது ஒரு நோய் கிடையாது, வயிறு உடம்பு பார்க்குற வைத்தியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும், உடனே அப்படியே கார் அப்படியே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நிற்கும். வாந்தியை நடத்துறதுக்கு மாத்திரை கொடுங்க, அவர் ஒரு மாத்திரை கொடுப்பார், வாயில் போட்டு தண்ணி ஊற்றினோடனே வாந்தி வராது, பெரிய புத்திசாலி மாதிரி. என்ன தெரியுமா பண்ணிட்டோம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது வாந்தி எடுத்ததை மறுபடியும் எடுத்து மறுபடியும் சாப்பிடுவோமா? எங்கள் சொல்லும் பொழுது எப்படி இருக்குது, அதை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம் தானே, வாந்தி வர மாதிரி இருக்குது, இந்நேரம் எடுத்திருந்தால் வெளியே போயிருக்கும். அப்படிப்பட்ட வாந்தி உள்ளே இருக்கும் பொழுது ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாந்தியை நிறுத்தின்னு சொன்னால் வாந்தி அந்த மாத்திரை என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கிற வாந்தியை ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும்.
இந்த மாத்திரை எழுதுறியோம் பண்ணோம், வாந்தி சுரப்பை ஆஃப் பண்ணிட்டு ஜீர்ணச்சரிப்பு ஆன் பண்ணி விட்டுரும். இது உடம்புக்கு எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? யாராவது வாந்தி வரும் பொழுது மாத்திரை சாப்பிட்டு வாந்தி நிறுத்தினீங்கன்னா அது ஜீரணமாகுமா? சிறுகுடல் பெருங்குடல் உள்ளே போகுமா? கிட்னி கல்லீரல் அப்புறம் பிளட்டுக்குள்ளே கலக்குமா? ரத்தம் வழியாக எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுமா? உடம்பு இருக்கிற எல்லா உறுப்பில் இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் வாந்தியை திணிச்சிட்டோன்னு அர்த்தம். அதனால் வாந்தி வரும்பொழுது தயவு செய்து அதை நிறுத்துறதுக்கு யாரும் மருந்து மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க. வாந்திங்கிறது வியாதியே இல்லை. அதனால் வாந்தி வந்தால் நான் ஒரு சிகிச்சை சொல்கிறேன், அதை செய்யுங்க, சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், வாந்தி வந்துச்சுன்னா ஓரமாக போய் குத்த வச்சு உட்காந்து விரலை உள்ள விட்டு வாந்தியே எடுங்க. இதுதான் சிகிச்சை. வாந்தி வரக்கூடாது, வந்தால் எடுக்காமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ சிம்பிள். இப்படி யாராவது வாந்தி வரும்போது மாத்திரை சாப்பிட்டா அது என்ன பண்ணு தெரியுமா? உள்ள போயிடுவா கரெக்டாக ஏழே நாள். அப்புறம் என்ன தெரியுமா? பேதி ஆகும். ஆமாம், இது வழியே வெளியே போகல, அப்புறம் அது வழியே தானே வரும். உள்ளே போனது என்ன ஆகும்? எல்லா செல்லுக்குள்ளேயும் போய் எல்லா செல்லும் கெட்டு போய் அது தூக்கி வீசி கடைசி குடலுக்கு வருமா? பேதி பேதியாக போகும். காலையிலேருந்து நாலு முறை தண்ணி தண்ணியாக போகும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ போகுதே போகுதே, காலையிலேருந்து நாலு முறை போயிடுச்சே, இப்போ என்ன போச்சு, ஏன் பயப்படுறீங்க? மானம் போச்சா மறுவாதம் போச்சா? மலம் தானே போகுது, அதுக்கு ஏன் பயப்படணும்? மலம் நாலு முறை போனால் போதும். ஐயோ என் உடம்புக்கு எதுவும் ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலை, கிளீன் பண்ணிட்டுருக்கு. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் லூஸ் மோஷன் வராது. இந்த டிசென்ட்ரி லூஸ் மோஷன் டயரியான்னு சொல்கிறாங்க இல்லையா, வயிற்றால போகிறது எல்லாத்துக்கும் வராது. பத்து நாள் ஒழுங்காக போகலைன்னா ஒரு நாள் மொத்தமாக போகும். ஆடி கழிவு சிறப்பு தள்ளுபடி ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம். இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இன்கமிங் மட்டும் டெய்லி டைம் பார்த்து டைம் பார்த்து உள்ளே போயிட்டே இருக்குது, அவுட் கோயிங் வந்தால் ஏன் பயப்படணும்? உள்ளே போகிறது வெளியே வருது, என்னைக்காவது குடல் வந்து வெளியே வந்து விழுந்துருக்கா? புரிஞ்சுக்கிங்க, வீட்டில் யாருக்காவது ஒரு ரெண்டு தடவை ஐயோ என் குழந்தைக்கு ரெண்டு முறை போயிடுச்சு, எதுக்கு பயப்படுறீங்க? மலம் தானே போகுது, போயிட்டு வாங்களே. புரிஞ்சுக்கிங்க, யாருக்காவது லூஸ் மோஷன் போனால் அதுக்கு ஒரு சுரப்பி இருக்குது, டிசென்ட்ரி சுரப்பி டயரியா சுரப்பின்னு பேர் வச்சுக்க நம்ம வச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிங்க, நிறைய பேர் கேட்குறாங்க டெக்னிக்கல் டேமெல்லாம் சொல்லுன்னு. ஹலோ, அது எவனோ எங்கேயே வச்ச பேர் சொன்னால் புரியுதா இல்லையா? நமக்கு புரிஞ்சால் போதும். எவனோ இங்கிலீஷில் நாலு பேர் வச்சுருவான், அதை சொன்னால் மட்டும்தான் கேட்பீங்களோ? ஏன் வயிற்றால போகிற சுரப்பினா ஒத்துக்க மாட்டீங்களோ? நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, எவனோ சொன்னதை மட்டும் நம்புவாங்க, நம்ம ஊரில் யார் சொன்னால் நம்புறதே இல்லைங்க. அப்போது வயிற்றால போகிறக்கு ஒரு சுரப்பி இருக்கா? அது ஒழுங்காக வேலை செய்யுதா? அது என்ன பண்ணுது? தண்ணிகளை ஊற்றி, இங்கே பாருங்கள், யூரினில் போகிற தண்ணி எடுத்து வயிற்றால போகிற ஊற்றுதா இல்லையா? ஊற்றி தலை மல் தண்ணி தண்ணியாக வெளியே அனுப்புதா? சுத்தம் பண்ணுதா இல்லையா? இதுக்கே பயப்படணும், தைரியமாக இருங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? யாருக்காவது வயிற்றால போச்சுனா போதும், அதுக்கு வச்சுருக்கிறோம் மருந்து மாத்திரை. வீட்டில் சில பேர் ஒரு கபோர்டில் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க, மெடிக்கல் ஷாப்பே இருக்கும், எடுத்து வாயில் போட்டால் என்ன ஆகும்? மலம் அடங்கிடுமா? அப்போ என்ன என்ன பண்ணிட்டீங்க? குப்பையை உள்ள வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் யாருக்காவது மலம் போச்சுன்னா சந்தோஷப்படுங்க. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு சொம்பு தண்ணி பச்சை தண்ணி அதில் நாட்டு சர்க்கரையை போடுங்க. வெள்ளை சக்கரை போடாதீங்க, அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி ப்ரௌன் சுகர். ஹலோ, ப்ரௌன் சுகர்னா இன்னொன்று இருக்குது, அது கிடையாது, சாதாரண ப்ரௌன் சுகர். அதை போட்டு உப்பு பொடி உப்பு போடாதீங்க, சால்ட்டு போடாதீங்க, கல்லுப்பு. பச்சை தண்ணியில் நாட்டு சக்கரையும் கல்லுப்பும் போட்டு கலந்து இந்த மாதிரி வேதி ஆகும் பொழுது ஒரு சொம்பு குடிச்சிருங்க, சரிங்களா? இதுதான் வைத்தியம். இதை குடித்தோன்னா தெரியுமா தெம்பாக இருக்கும், போயிட்டு வருவோம், மறுபடியும் குடிக்கணும், வரும் போயிட்டு வருவோம், தெம்பாக தான் இருக்கும். தெம்புக்கு தான் யாருக்கெல்லாம் பேதி ஆகுதோ உடம்பில் மூணு விஷயம் தேவைப்படும், தண்ணி உப்பு சர்க்கரை. இதை மூணையும் குடித்தா தெம்பாக இருக்கும், பத்து முறை போயிட்டு வரலாம். உடனே கேட்பீங்க, இப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு போயிட்டு வந்தால் எவ்வளோ தூரம் தம்பி போகிறது அப்படின்னு, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. எப்பெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களோ பேதி ஆகுமா? பேதி ஆகுமா? ஒரு முறை போனீங்கன்னா பேதி வராது, ஒரு சொம்பு தண்ணி வெள்ளையா யூரினா வரும். இங்கே பாருங்க, பேதி ஆகும் பொழுது யாருக்குமே நிறைய யூரின் வராதுங்க, லைட்டாக தான் வரும், ஒரு கால் டம்ளர் வரும். இந்த பேதி எப்போ குடலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சோ அப்போ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா ஒரு சொம்பு வெள்ளையா யூரின் போகும். எப்போ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு வெள்ளையா யூரின் போயிருச்சோ என்ன அர்த்தம்? குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் நீங்கள் நினைச்சு தண்ணி குடித்தாலும் பேதி ஆகாது. அப்போ உடனே மறுபடியும் போய் கொத்து முட்டை சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பாடு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும், ஒரு அரை நாள் லீவ் போடணும்.
உங்கள் குழந்தைக்கு யாருக்காவது பேதி ஆச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி அரைநாள் லீவ் போட்டு சொம்பு தண்ணி குடிச்சு போயிட்டு சொல்லி குடலை க்ளீன் பண்ணிட்டா குடல் சுத்தமாகுமா இல்லையா? அடுத்த நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அந்த குழந்தை ஸ்கூலில் போய் எல்லா குழந்தைகளையும் சாக்லேட் கொடுக்கும். டீச்சர் கேட்பாங்க, நீ ஏன் நேற்று வரல, லீவ் போட்டு இன்னைக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறேன்னு. அப்போ அந்த குழந்தைய சொல்ல சொல்லுங்க, நேற்று எனக்கு பேதி ஆச்சுன்னு. சாக்லேட் எடுங்க, கொண்டாடுங்க. இது டு செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கே பயப்படணும், புரிஞ்சுக்குங்க. பேதி என்பது ஒரு வியாதி கிடையாது, குடலை சுத்தம் பண்ற வைத்தியம். யாரெல்லாம் பேதி ஆகும் பொழுது உங்க வாழ்க்கையில் 50 முறை மாத்திரை சாப்பிட்டு அடக்கி வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு ஹிரண்யா வந்திருக்கும், இல்லை அப்பண்டிக்ஸ் கட் பண்ணிருப்பீங்க. புரிஞ்சுக்குங்க, ஹிரண்யாவும் அப்பண்டிக்ஸும் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், குடலில் குப்பைகள் தேங்குவது. யாரெல்லாம் பேதி ஆகும்போது இயற்கையாக விட்டுருக்கீங்களோ, உங்களுக்கு வாழ்க்கையில் அப்பண்டிக்ஸும் வந்திருக்காது, ஹிரண்யாவும் வந்திருக்கவே வந்திருக்காதுங்க. இப்படி தும்மல் வந்து தும்மாம, மூக்கு ஒளி சிந்தாம, வாந்தியா வந்து போகாம, வயித்தால போய் போகாம, யாரெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு வைத்தியம் பார்த்து 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 உடம்ப குப்பையா வச்சிருக்கீங்களோ, இந்த உடம்பு என்ன தெரியாம பண்ணும், ஐய் இனிமேலும் தாங்க முடியாது, உடம்புக்குள்ள ஏகப்பட்ட குப்பை கப்படிக்குதுன்னு சொல்லி இனிமேல் என்ன பண்றேன்னு தெரியாம கடைசியாக ஒரு வைத்தியம் பார்க்கும். அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் காய்ச்சல். காய்ச்சல்னு சொல்றாங்க இல்லையா, ஃபீவர். காய்ச்சல் ஃபீவர் என்பது ஒரு நோயே கிடையாது. நல்லா கேட்டுங்க, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். எந்த மருத்துவராவது காய்ச்சலை வியாதின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன், சயின்டிஃபிக்கலி ராங். காய்ச்சல் என்பது வைத்தியம். ஏங்க காய்ச்சல்லாம் ஏன் வரும் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஃபீவர் வர்றதுக்கு 3 காரணம். 1, உடம்பில் குப்பைகள் தேங்கும் பொழுது குப்பைகளை வெளியே தூக்கி வீசறதுக்கு காய்ச்சல் வரும். 1, 2, உடம்பில் கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் சேர்ந்து நோய் கிருமிகள் உடம்புக்குள்ள பூந்தா அதை கொலை செய்யறதுக்கு வரும். 2, 3, உடம்பில் யாருக்காவது வியாதி வந்தா அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு காய்ச்சல் வரும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காய்ச்சலை யாராவது வியாதின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? புரிஞ்சுக்குங்க, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எப்பெல்லாம், நல்லா கேட்டுக்குங்க, எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள நோய்க்கிருமி உள்ளே போகுதோ, நமது உடம்புக்குள்ள இம்யூன் சிஸ்டம் இருக்குது. இம்யூன் சிஸ்டம்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. அது என்ன பண்ணு தெரியுமா? அந்த நோய்க்கிருமியை கொலை பண்ணுங்க. ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படிங்கிற 4 விதமான ஆக்ஷன் எடுத்து நோய்க்கிருமியை கொலை பண்ணும். அந்த நோய்க்கிருமியை கொலை பண்ணுற அந்த சிகிச்சைக்கு பேர் தான் காய்ச்சல். 2, உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றும், அதுக்கு பேர் காய்ச்சல். 3, உடம்பில் எங்கேயாவது வியாதி வந்தால் அதை குணப்படுத்துறதுக்கு காய்ச்சல் வரும். எல்லாரும் யோசிங்க, காய்ச்சல் வரும்போது என்ன ஆகுது? நாக்கு கசக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? ஹலோ, சாப்பிடாதீங்கன்னு உடம்பு சொல்லுதா இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? மற்ற நாளில் ஒரு தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு ஓடி ஆஃபீஸ் ஓடி போயிடுவோம். எப்போ காய்ச்சல் வருதோ, நாக்கு கசக்குதோ, உடம்பு சாப்பிடவே வேண்டான்னு சொல்லுதோ, இந்த காய்ச்சல் வரும்போது பாருங்கள், ஒருத்தர் படுத்து கிடப்பாரு, அவரை சுற்றி பாருங்கள், ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பண்ணு பூஸ்ட்டு எல்லாம் இருக்கும், முச்சு முச்சு முச்சுன்னு சாப்பிட்டே இருக்கிறது. எப்போ சாப்பிடக்கூடாதோ அப்போ அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? எங்கள் காய்ச்சல் வரும்போது ஏன் சாப்பிடக்கூடாது? உடம்பு வேண்டான்னு சொல்லுதா இல்லையா? நாக்கு கசக்குதா? அப்போ என்ன சாப்பிடணும்? கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி கசப்பான பொருள் சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? காய்ச்சல் வரும் பொழுது கஞ்சி சாப்பிட்டா பிடிக்குதா? வேற எது வாயில் வச்சாலும், இட்லி தோசை பொங்கல் வச்சா பிடிக்கலையா? பிடிக்கல, சாப்பிடக்கூடாது. உடம்பு தெளிவாக இருக்குது, நம்மதுக்கு தான் புரியல. காய்ச்சல் வரும் பொழுது புரிஞ்சுக்குங்க, அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது. உடம்பு டயர்டாக இருக்கா? படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். டிவி ஆஃப் பண்ணணும். காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், சரிங்களா? பசி எடுத்தால் கஞ்சி மட்டும் சாப்பிடணும். கசப்பான பொருள், பாவக்காய், புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி கசப்பான பொருள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், காய்ச்சல் வரும்போது ரூல்ஸ் என்னென்னா, ஒரு பொருளை வாயில் வைங்க, எது பிடிக்குதோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. உடம்புக்கு தெரியும் எது வேணும் வேண்டான்னு. அப்போது காய்ச்சல் அப்போ ஒரு சிக்கன் பீஸ் வச்சா பிடிக்கலையா? சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, உடம்பு ரொம்ப தெளிவாக இருக்குது, உடம்பு சொல்கிறத கேட்டால் போதும். அப்போது காய்ச்சல் வரும்பொழுது, எங்க காய்ச்சல் வரும்பொழுது பாடி டெம்பரேச்சர் அதிகமாயிருதா? உடல் வெப்பம்
இங்க பாருங்க, இப்ப இங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்க எல்லாத்துடைய டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலாமா? வாயில தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கலாமா? எவ்வளவு தெரியுமா காட்டும்? 37 degree centigrade, அதாவது 98.4 degree Fahrenheit. இமயமலைக்கு போயிருங்க, அங்க -30 degree, குழு குழுன் இருக்கு, சரிங்களா? நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 degree தான் காட்டும். சஹாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, அங்கே போனால் +50 degree வெயில் கொளுத்துது, அங்கே உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தாலும் 37 degree தான் காட்டும். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம உடம்பு எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால், வெளியே 50 degree+ இருந்தாலும், 50 degree- இருந்தாலும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும், பாடி டெம்பரேச்சர் 37 degree மெயின்டைன் பண்ணுதா? 37 degree. அப்படிப்பட்ட அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தால் மட்டும் 100-105 போயிருமா? அப்போ உடம்பு வேணும்னே பண்ணுதா, இல்லை அறிவு கிட்ட தரமா பண்ணுதா? யோசிங்க, இங்கே பாருங்க, உடம்பு வேணுமே டெம்பரேச்சர். நமது உடம்பில் காய்ச்சல் வரும்போது சூடு அதிகமாகுது இல்லையா? அது நல்லது. சூடு அதிகம் பண்ணாதான் அந்த நோய்கிருமி எல்லாம் கொலை பண்ண முடியும். சூடு அதிகமானாதான் குப்பைகளை வெளியேற்றி தூக்கி வீச முடியும். சூடு அதிகமானாதான் உடம்பில் நோய் குணப்படுத்த முடியும். அதுக்கு தான் சூடு அதிகமாகுது. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? உடம்புல சூடு அதிகமானா, ஐயோ உடம்பு சூடாயிருச்சேன்னு பயப்படுறோம். உடம்பு சூடானா நல்லது. உடனே பல பேர் கேட்குறீங்க, தம்பி உடம்பு சூடானா நல்லதுன்னு சொல்கிறியே. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு சின்ன வயசு, சூடு அதிகமாகி ஃபிட்ஸு வந்து இறந்தே போயிடுச்சு காய்ச்சலுக்கு அப்படின்னு டிவி பேப்பரில் பயமுறுத்துறாங்களா? புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதாவது நமது உடம்பில் எந்த உறுப்பில் சூடு அதிகமானாலும் ஒன்றும் ஆகாது. மூளை இருக்கு இல்லையா, கபாலம், மூளை பகுதி மட்டும்தான் அதிக சூடானா ஃபிட்ஸ் வந்துடும், வலிப்பு வந்துடும், உயிர் கூட போயிடும். நான் ஒத்துக்கிறேங்க, உடம்புல எங்கே சூடாலும் ஒன்றாகாது. அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் காய்ச்சல் யாருக்காவது வந்துச்சுன்னா வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்து தண்ணியில் நினச்சி புழிஞ்சு நெத்தியில் பத்து போட்டாங்களா? இது ஏன்னு தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச ரகசியம், தலை இந்த இடம் மட்டும் குழு குழுன்னு இருந்தால் ஃபிட்ஸ் வராது, உயிர் போகாது. அப்போ யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு துணி எடுத்து புழிஞ்சு தண்ணியில் நினச்சி அதை நெத்தியில் போட்டுக்குங்க. இங்கே குழு குழுன்னு இருக்குமா? ஒன்றும் தைரியமாக இருக்கலாம். அது காஞ்சி போச்சா மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன குழந்தையா இருக்கா, ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் வரும்பொழுது ரெஸ்ட் எடுக்கணும். பசி எடுத்தால் கஞ்சி, தாகம் எடுத்தால் தண்ணி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி போன்ற கசப்பான பொருள், குடித்த பொருளை மட்டும் சாப்பிடணும். பேசாமல் ரெஸ்ட் எடுக்கணும். டெம்பரேச்சர் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நெத்தியில் மட்டும் 10 போட்டால் போதும். இந்த மாதிரி சும்மா படுத்திருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாமல் படுத்து என்னங்க தெரியுமா, நமது உடம்பு எங்கே அந்த காய்ச்சல் வரும்போது பாருங்கள், தும்மல் வருதா, சளி வருதா, வாந்தி வருதா, வயிற்றுல போகுதா, ஏன் வருது? தனித்தனியாக போகும்பொழுது அடக்கடிக்கு வச்சனால மொத்தமாக போகுது. அப்போது காய்ச்சல் அப்போ கழிவுகள்லாம் வெளியே போகுதா? அப்பா சுத்தமாச்சா? அப்போது அந்த உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாகுதா? ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு வேலை செஞ்சு நோய்கிருமியெல்லாம் கொலை பண்ணுதா? உடம்புல ஆரோக்கியம் இருக்கா? எந்தெந்த உடம்புக்கெல்லாம் எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் நோய் வந்துருச்சோ எல்லாம் குணப்படுத்துதா? காய்ச்சல் இஸ் நாட் அ டிசீஸ். காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, காய்ச்சல் என்பது வைத்தியம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரியில் இருந்தேங்க, ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எல்லாம் போயிருந்தேன். இது வரைக்கும் நான் போனதில்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. அங்கே போகணும்னு தெரியுமாச்சு, நான் மிரண்டு போயிட்டேங்க. இந்தியாவில் தான் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க, ஜெர்மனில் யாருக்காவது காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர் திட்டுறாங்க. எதுக்கு வந்து நீ வீட்டில் படுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு மெடிக்கல் லீவ் துரத்துறாங்க. எங்க நம்ம எப்போ பார்த்தாலும் ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்கிறோமா இல்லையா, அங்கே மட்டும் காய்ச்சலுக்கு ஊசி போட மாட்டேங்கிறாங்க, துரத்தி விட்றாங்க, இங்கே மட்டும் மருந்து மாத்திரை தராங்க. புரியல, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வீணா போன மருந்து மாத்திரை இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு நம்மளை சாப்பிட சொல்லுவாங்களாமா? கேட்டு உட்காந்துருக்கணுமா? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் காய்ச்சலுங்கிறது ஒரு நோயின்னு சொல்லவே மாட்டார், அவ்வளோதான் சொல்லுவேங்க. அதனால் இனிமேல் நான் சொல்கிற மாதிரி காய்ச்சல் வந்துச்சா 4 நாள் லீவ் போடுங்க. எங்க கம்பெனியில் வேலை செய்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? எதுக்கு? சொந்தக்காரங்க வெளியூர்ல இருந்தால் ஊர் சுற்றி காமிக்கிறக்கா? காய்ச்சல் வந்தால் லீவ் போட்டு போட்டு தூங்குறதுக்கு தான். எங்க அம்மை வரும்பொழுதே, அப்பேற்பட்ட அம்மை வரும்போது தாத்தா பாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக படுத்து 10 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்களா?
அவ்வளோதாங்க. இனிமேல் யாருக்கு எந்த காய்ச்சல் வந்தாலும் அம்மா வந்துட்டு தான் கற்பனை பண்ணிட்டு 10 நாள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த 5 நாளில் உடம்புல இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே போய் எல்லா நோய்க்கிருமியும் சாகடிச்சு எல்லா நோய் குணமாகி ஆரோக்கியமாவோம். ஆனா யாராவது காய்ச்சல் வரும்போது ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை ஊசி போட்டீங்கன்னா அது என்னாகும்னு சொல்லிட்டா, உலகத்தில் எந்த மருந்து மாத்திரையும் காய்ச்சலு கொடுக்குற எந்த மருந்து மாத்திரையும் கிருமிகளை கொலை செய்வதே கிடையாது, குப்பைகளை வெளியேற்றுறதும் கிடையாது, ஒரு வியாதியை கூட குணப்படுத்துறதே கிடையாது. சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். காய்ச்சலுக்கு யாராவது டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோடனே வீட்டுக்கு வந்தோடனே குப்புன்னு வேர்க்குதா, நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா வேர்த்துருச்சு இனிமேல் சரியாக போகும்னு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோமா? எல்லோரும் நல்லா கேவினிங்க. காய்ச்சல் வரும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டிங்கன்னா அந்த ஊசி என்ன தெரியுமா பண்ணுது, நமது உடம்பில் உள்ள வியர்வை சுரப்பி இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடும். உடம்பு கஷ்டப்பட்டு 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தூக்கி வச்சு கஷ்டப்பட்டு குணப்படுத்திட்டு இருக்கும் பொழுது இந்த ஊசி போய் வியர்வையை ஆக்டிவேட் பண்ணால் 105 லிருந்து 98 வந்துடுமா? அப்போ இந்த உடம்பு என்ன தெரியுமா பண்ணும், ஐயோ நாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சூடு பண்ணி வச்சுருந்தத யாரோ எனக்கே தெரியாமல் எதையோ பண்ணி இறக்கி விட்டாங்களேன்னு பயந்து அந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா எங்க அது குணமாகலைங்க, பயந்து ஓடுதுங்க. ஓடும்போது என்ன தெரியுமா சொல்லுது, ஏய் ஒழுங்காக குணப்படுத்திட்டு இருந்த என்ன ஆள் வச்சு துரத்தி விடுறியா, இப்போ போறண்டி மறுபடி வரண்டின்ட்டு போகுது. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் 15 முறை காய்ச்சல் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டிருக்கீங்களோ, 15 காய்ச்சல் உடம்புக்குள்ளே இன்னும் இருக்குது, 15 குப்பை இருக்குது. யோசிச்சு பாருங்க, காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்க்குறதுங்கிறது எனக்கு புரியல. காய்ச்சலுங்கிறதே ஒரு ஒரு சிகிச்சை, சிகிச்சைக்கு யாராவது சிகிச்சை பார்ப்பாங்களா? இப்படி மூக்கில் வந்து வெளியே போகாமல், வாயில் வந்து வெளியே போகாமல், வயிற்றால் போகாமல், வாந்தியாக போகாமல், இப்படி யாரெல்லாம் போகாமல் போகாமல் 10 வருஷம் 15 வருஷமாக சேர்த்தி 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 சேர்த்து வச்சுருக்கிறோமோ என்னாகும், எது வழியாக போகலையா உடம்பு பார்க்கும். இனிமேலும் எது வழியாக போக மாட்டேங்கன்னு சொல்லி கடைசியாக நம்ம உடம்பு செலக்ட் பண்ணுற இடம் என்ன தெரியுமா, வியர்வை சுரப்பிகள். எல்லாரும் யோசிங்க, உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப சுத்தமான தண்ணி என்ன தெரியுமா, வியர்வை தண்ணி. இந்த வேர்வை இருக்கு இல்லையா, த வேர்ல்டு பியூரஸ்ட் வாட்டருங்க, அதுக்கு எந்த ஒரு கெட்ட வாசம் இருக்காதுங்க, நல்ல தண்ணிங்க. ஆனால் யாருக்காவது வேர்வை வரும் பொழுது மோந்து பாருங்க, அதில் கெட்ட வாசம் அடித்தா என்ன தெரியுமா அர்த்தம், உடம்புல ரொம்ப குப்பை இருக்குது, அதை எந்த பக்கமாக வெளிவிட மாட்டேங்கிறீங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வேறு வழியாக வெளியே வருதுன்னு அர்த்தங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா எந்த பக்கம் அனுப்ப முடியாதெல்லாம் வேறு வழி அனுப்புதா, அப்போது அங்கே சொரியுமா, இந்த குப்பையெல்லாம் தோல் வழியாக வருமா, சொரியும் பொழுது ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் நோய் வருமா? தோல் நோய்க்கு என்ன காரணம், ரொம்ப வருஷமாக தேங்கிய குப்பைகள் எது வழியாக வரலைங்கிறதுனால தோல் வழியாக வருது, இதுக்கு பேர் தான் தோல் நோய். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரு புண்ணு வந்துடும், தோல் நோய், என்ன பண்ணுவோம், ஒரு மருந்துடவுமா, அந்த புண்ணு சரியாக போயிடுமா? ஹலோ என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க, ஒரு புண்ணு வந்து யாராவது மருந்துறவனா அந்த மருந்து என்ன தெரியுமா பண்ணும், புண்ணு சரி பண்ணாது, ஏ குப்பை இந்த பக்கம் வராத உள்ள போன்னு சொல்லும், அந்த குப்பை என்ன பண்ணும், ஒரு 3 மாதம் கழித்து இங்கே வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு இங்கே ஒரு புண்ணு வந்துச்சா, ஒரு கிரீம் தடவனை சரியாக போச்சு, சூப்பர் வைத்தியம்னு அதே கிரீம் இங்கே தடவமா, ஹலோ இந்த புண்ணு தான் இங்கே வந்திருக்கு, இங்கே தடவனா இங்கே வரும், இங்கே தரவனா இங்கே வரும், அப்புறம் என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு பேர் சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, தோல் நோய்கள். இப்படி யாருக்காவது தோல் நோய் வந்தால் அதுக்கு ஒரு மருந்து தராங்க, இப்போ ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ்னு என்ன தெரியுமா, இருக்காது யாருமே ஸ்டீராய்ட் சாப்பிடவே கூடாதுங்க, நீங்கள் சாப்பிட்ற மருந்து ஸ்டீராய்ட்ஸாக இருந்தால் அது மிகப்பெரிய விஷம். ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து என்ன பண்ணுதுன்னா மூளைக்குள்ள, லிவரில், கிட்னியில், எலும்பு மஜ்ஜையில் எங்கெங்கெல்லாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு தேவையான மருந்து இருக்குதோ அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணிடுங்க, அது தீந்து போச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப ஆபத்துங்க. ஸ்டீராய்ட்ஸ் யாருமே பயன்படுத்தாதீங்க. இப்படி
மூக்கு வழியா போகாம, வாய் வழியா போகாம, மலமா போகாம, காய்ச்சல்லையும் போகாம, தோல் வழியா போகாம, எந்த பக்கமும் போக முடியாம யாரெல்லாம் சிகிச்சை பார்க்கறேன் சிகிச்சை பார்க்கறேன்னு சொல்லி உள்ள அடக்கி 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 வைக்கிறீங்களோ, ஒரு நாள் என்ன தெரியுமா, அந்த எல்லா குப்பையும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உடம்பு எழுதிய பண்ணும், வெளியே அனுப்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டி மாதிரி சேர்த்து வச்சிடும். இதுக்கு பெயர் தான் கேன்சர் கட்டி. கேன்சர் கட்டினா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக தேங்கி இருக்கிற கழிவுகள் ஒரு இடத்துல குப்பை மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்போ புரிய வைக்கிட்டா, ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கைப்படி அரிசி போடுங்க, டைட்டாக மூடி வச்சுருங்க. 3 மாதம் கழிச்சு அதுக்குள்ளே ஒரு வண்டு வருதா? எல்லாரையும் கேட்குறேன், வண்டு எங்கிருந்து வந்துச்சு, வண்டோட அம்மா யார் அப்பா யார் தெரியல. அரிசி தான் அம்மா, அரிசி தான் அப்பா. அரிசி பஞ்சபூதம் மாற்றம் ஏற்படும் பொழுது அது வண்டாக மாறுகிறது. அந்த வண்டு அரிசி சாப்பிடுதா? பெத்த அப்பா அம்மா சாப்பிடுது, நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுதா? அப்புறம் வண்டுகள்லாம் உருவாகுது. எல்லாரும் கேளுங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாமே உருவாகும், அது ஒன்றுமே இல்லாமல் போகும். இதுதான் உலக தத்துவம். இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா இனி இந்த உலகத்தில் எல்லாமே புரியுங்க. இப்போ நான் வரம் கேட்டுக்குங்க, யாருக்காவது கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நமது உடம்பு ரொம்ப வருஷமாக குப்பையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைக்குதா, அந்த குப்பை எங்கேயும் போக முடியாமல் அடக்கி இருக்குதா, அதுக்குள்ளே பஞ்சபூத மாற்றம் ஏற்படுதா, அந்த குப்பையில் ஒரு சில கிருமிகள் உருவாகும், வண்டு உருவான மாதிரி. இதைத்தான் கேன்சர் கிருமி, எய்ட்ஸ் கிருமின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த கிருமி வந்தனால அந்த இடம் அழுகி போகலை, அந்த குப்பை வந்தனால தான் கிருமி வந்துருச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த சயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிருமி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்துங்கிறாங்க. கிருமி ஆபத்து இல்லை, குப்பை தான் ஆபத்து. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ரோட்டில் பைபாஸில் ஒரு நாய் செத்து போச்சு, 30 நாள் ஆச்சு சரிங்களா, 30 நாளுக்கு அப்புறம் நாய் எடுக்காமல் இருந்து பாருங்க. இப்போ அந்த நாய்க்கு மேலே ஒரு 10,000 புழுக்கள் இருக்குமா, பாதி நாய் அழுகி போயிருக்குமா, காணாமல் போயிருக்குமா? இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன், இப்போ ஒரு ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு போங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, அந்த ஃபோட்டோவில் நாயை ஒரு 500-50,000 புழுக்கள் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ இருக்குமா? இப்போ நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட் எழுதி வைங்க, 50,000 புழுக்கள் சேர்ந்து ஒரு நாயை கொண்டு பிடிச்சி தின்னு பிடிச்சி எழுதி வைங்க, இது தப்பான சயின்ஸ் தானே, புரியுதா? அந்த நாய் தான் புழுவாக மாறி இருக்கிறது. இந்த புழுக்கள் எல்லாம் இங்கே கிராமத்துல இருந்து, மச்சான் வாங்கடா அங்கே ஒரு நாய் ஒன்று செத்து போய் கிடக்கடா அப்படின்னு லைனாக வந்துச்சுக்கலா, அந்த நாய் தானே புழுவாக மாறிச்சு. எங்க இது புரிஞ்சா போதுங்க, உடம்பு பற்றி எல்லாமே புரிஞ்சிருங்க. உடம்புல எல்லாமே தானாக உருவாகும், எல்லாமே தானாக காணாமல் போகும். நோய் வர்றதும் தானாகவே, குணமாகிறதும் தானாகவே. நோய் வரும்போது மட்டும் தானாக வந்துருமாமா, ஒன்றுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும்னா நம்ப மாட்டாங்களாமா? புரியல, எல்லாம் குணமாகும், புரிஞ்சுக்குங்க. இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா கேன்சரை குணப்படுத்த முடியும். உலக வைத்தியம் என்ன தெரியுமா பண்ணுது, ஒரு இடத்துல குப்பை வந்து அதுக்குள்ளே கிருமி வந்துருச்சுன்னா அந்த கிருமியை ஃபோட்டோ எடுத்து இதுக்கு ஒரு பேர் வச்சு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அந்த நோய் கிருமியை கொலை பண்ணணும்னு சொல்லி ஹீமோதெரபி, ரேடியேஷன் அப்படிங்கிற பேரில் கேன்சர் எய்ட்ஸ் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தரேன், ட்ரீட்மெண்ட் தர சொல்கிறாங்க இல்லையா, என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த கிருமிகளை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் கேன்சர் எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு மறுபடியும் 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 அதிகமாகி அதிகமாகி ஏன் உயிர் போகுதுன்னா ட்ரீட்மெண்ட் தவறான ட்ரீட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் 3/4 மணி நேரம் தான் பேசியிருக்கிறேன். 3/4 மணி நேரம் பேசும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயம் புரிஞ்சுது. நீங்கள் 15 வருஷமாக மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறீங்களே, எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்களே, யாராவது உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்களா, இவ்வளோதாங்க நம்ம உடம்புங்கிறது, இவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நோய் என்பது உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் எந்த இடத்தில் நோய் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, குப்பைகள் தங்கி இருக்கிறது. கண்ணுக்குள்ளே குப்பை போச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடும், வயிற்றுக்குள்ளே குப்பை போச்சுன்னா வயிறு கெட்டு போயிடும், மூளைக்குள்ள குப்பை வச்சுன்னா மூளை கட்டு போயிடும். புரிஞ்சுக்குங்க, நோய் என்பது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நமது உடம்பில் குப்பைகள் தேங்கும் பொழுது வியாதி, எந்த உறுப்பில் குப்பை தேங்குதோ அந்த உறுப்புக்கு வியாதி. என்ன பண்ணா சரியா போகும், இங்கே பாருங்க ட்ரீட்மெண்ட். நோய் என்பது கழிவுகள் தேக்கம், சிகிச்சை என்பது கழிவுகள் நீக்கம். என்ன பண்ணலாம், 2 ஐடியா சொல்கிறேங்க.
உடம்பில் உள்ள 50 வருஷமா 30 வருஷமா தேங்கி இருந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் கழிவே உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க. முதல்ல கழிவுகள், நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கா, அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல் டெக்னிக், உடம்பில் உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்டால், முதல் டெக்னிக், 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும். உடனே பல பேர் கேட்குறீங்க, பேதிக் சாப்பிடணுமா, அது கிலோ எவ்வளோ எங்கே கிடைக்கும்? ஹலோ, பேதிக்ங்கிறது சாப்பிட்றதில்ல, போகிறது. வாலண்ட்ரி டிசென்ட்ரி, அதாவது நாமளே விருப்பப்பட்டு லூஸ் மோஷன் போக வைக்கிறது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நான் சொல்கிற பொருள் வாங்கி சாப்பிடுங்க. கடுக்காய் பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய், கடுக்காய் பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய். இங்கே பாருங்கள், இதை நாளை எழுதி வச்சு நாளை வாங்கி சாப்பிட்றாதீங்க, சும்மா பிச்சுக்கும். நாளில் ஒன்று தான், ஆர்வ கோளாறுலாம் என்னமோ எழுதி வச்சு அப்படியே போய் வாங்கிடாதீங்க. இந்த நாளில் ஏதாவது ஒன்று வாங்கி, கடுக்காய் பொடி, நிலை அவரை பொடி, திருபுலா சுரணம், விளக்கெண்ணெய், நாளில் ஏதோ ஒன்று. பேதிக்கு வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிட்ணும். நைட்டு சாப்பிட்டா தூக்கம் ஒழுங்காக வராது. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு காலையில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி எடுத்து குடிச்சிடணும். பேசாமல் உட்காந்துருந்தா சுடுதண்ணி உள்ளே போய் வேலையை காட்டும், வரும், போயிட்டு வரணும். சுடுதண்ணி 1 சொம்பு சாப்பிட்ணும், வரும், போயிட்டு வரணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிக்கணும், போகணும், குடிக்கணும், போகணும். எப்போ 1 சொம்பு தண்ணி குடித்து வெள்ளையாக யூரின் போகுதோ அப்போது நமக்கு கம்ப்ளீட்டாக தீந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு தயிர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டே ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா, வாயிலிருந்து குடல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் க்ளீன் ஆயிருங்க. இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா எல்லாரும் கண்டிப்பாக பேதி சாப்பிட்டு தான் ஆகணும். இதை தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நிறுத்துறாங்க, எல்லாத்துக்கும் வியாதி வந்துருச்சு. 3 மாதத்துக்கு ஒருக்காங்க, எது நடக்குதோ இல்லையோ. ஒரு நாள் லீவ் போட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு குப்பையெல்லாம் வெளியே தள்ளிட்டோம்னா இனி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உடனே பல பேர் கேட்குறீங்க, தம்பி இந்த கடுக்காப்படி திருப்புலா சுவர்ணமெல்லாம் சொன்னீங்க, அது எவ்வளவு சாப்பிடணும்? எனக்கு தெரியாது. சில பேர்த்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே பிச்சுக்கும், சில பேர்த்துக்கு 7 ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, கெப்பாசிட்டி. நீ ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உடல்வாகு, சூடு, வெயிட்டு, ஹைட்டு, இருக்கிற குப்பையை பொறுத்து மாறும், தெரியாது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றும் ஆகலையா, இன்னும் 4 சாப்பிடுங்க, அவ்வளோதான், 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ முதல் பாயிண்ட், எல்லோரும் நல்லா கவனிங்க, நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லைங்க, எல்லாமே சிம்பிள் டெக்னிக் தான். உங்களுக்கு தலைகளால் நிற்க சொல்ல போகிறதில்ல, காசு செலவெல்லாம் பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்துட்டுலாம் போக வேண்டாம், சொல்கிறத ஒழுங்காக முடிச்சுட்டு உட்காந்து கேட்டு வீட்டில் போய் பண்ணால் போதும். முதல் டெக்னிக், 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். ரெண்டாவது, கண்ணை பச்சை தண்ணியில் 1 நாளைக்கு 5 முறை கழுவணும். பச்சை தண்ணியில் கண்ணை கழுவுனா உடம்பில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே போகுங்க. ஆக்சுவலாக கண்ணை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆல்ரெடி கழுவிட்டே தான் இருக்கும். ஒரு தூசு விட்டு பாருங்கள், தண்ணி ஒழுகுதா? கழுவுருக்கு இல்லை. பச்சை தண்ணி கண்ணில் பட்டால் கண் தண்ணியில் உள்ள பிராணனை உறிஞ்சு லிவரை கொடுத்து லிவர் உடம்பில் உள்ள சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். 1 நாளைக்கு 5 முறை பச்சை தண்ணியில் கண்ணை கழுவணும். அடுத்தது, நல்லெண்ணெய் 1/4 டம்ளர் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 5 நிமிஷம் கொப்பளிச்சு துப்பிட்டோம்னா உடம்பில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் உடம்பில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அது வழியாக வெளியே வந்து ஆரோக்கியமாக வாழலாம். சிம்பிள் டெக்னிக்குங்க, 1/4 டம்ளர் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றுங்க, 5 நிமிஷம் கொப்பளிங்க, உடம்பில் இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸும் வாய்க்குள்ளே வந்துருங்க. அதை துப்பிங்க பாருங்க, முழுங்கிடக்கூடாது, துப்பணும். அதுவும் துப்புறது எங்கேயும் வந்து துப்பணும், வாஷ் பேஷனில் போய் லெட்டினில் கொண்டு பாத்ரூமில் போய் துப்பணும். இந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், யாராவது நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சு இந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா, செடியில் துப்புங்க. அடுத்த நாள் செடிக்கு கருகி போயிடும், அப்புறம் முளைக்கவே முளைக்காது, எல்லாம் விஷம். பார்க்குறதுக்கு தான் லட்டு மாதிரி இருப்போம், பார்க்குறதுக்கு அழகழகாக இருப்போம், உள்ளெல்லாம் விஷம் இருக்குது. துப்பி பாருங்கள் செடி எப்படி போகுது, அவ்வளோ தூசு இருக்கு, உள்ள உடம்புல அவ்வளோ குப்பி இருக்குது. அடுத்தது,
வாட்டர் ஃபாஸ்டிங், விரதம் இருக்கணும். இங்கே பாருங்க, விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்னா, நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க சாப்பிட்லாங்கிற ஆசையோடு, தட்டை திறந்து பார்க்குறீங்க சோறே இல்லை. உங்கள் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஏய் என்னடி சாப்பாடு இல்லை, எங்கள் சாரி இங்கே மறந்துட்டாங்க, ஹோட்டலும் இல்லை, எப்படி இருக்கும், பசியாக இருக்குமா? அதுக்கு பேர் பட்டினி. இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன்னு முதல்லையே முடிவு பண்ணிட்டா அதுக்கு பேர் விரதம். விரதத்துக்கு பட்னிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், எண்ணம். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்பு ஜீர்ண சுரப்பியை சுரக்காம கிளீனிங் வேலையாக ஆரம்பிக்கும். மதியம் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணி இருந்தால் ஜீர்ண சுரப்பி சுரக்கும், அதுக்கு பேர் விரதம் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. விரதம்னு ஒன்றும் இல்லைங்க, இந்த முஸ்லீம்லாம் இருப்பாங்க பாருங்க, 30 நாள் ஒன்றுமே சாப்பிடாம, அது நல்ல கடுமையான விரதங்க. சில பேர் இருக்காங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க, அலோ அது விரதம் இல்லை, ஃபுல் மீல்ஸ், பால் பழம் உட்காந்து நல்லா தின்னு விட்டு அப்புறம் நம்ம விரதம். விரதம்னா ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் என்ன அப்படி முழுசாக இருக்க வேண்டாம், இப்படி இருக்க வேண்டாம். ஒரு ஐடியா கொடுக்குறேங்க, வாட்டர் ஃபாஸ்டிங், 24 மணி நேரமும் தண்ணி மட்டும் குடிக்கிற விரதங்க, சூப்பராக இருக்கும், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, நைட்டு சாப்பிடும்போது முடிவு பண்ணிக்கங்க, இப்போ நான் சாப்பிட்டுட்டேன், நைட் 8 மணி ஆச்சு, நாளைக்கு 8 மணிக்கு நான் சாப்பிடுவேன், அது வரையும் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணி தண்ணி குடிச்சு படுத்துடணும், சரிங்களா? நல்லா தூங்கிடணும், காலைல எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1.5 லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், சரிங்களா? வேறு எதுவும் குடிக்கக்கூடாது, முதல்ல முடிவு பண்ணிடணும் நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு. சில பேர் கேட்குறாங்க, சார் இந்த விரதம் இருக்க சொன்னீங்களே, ஒருவேளை பசி எடுத்தால் சாப்பிட்லாமா? ஹலோ, நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் பசிக்கான் நம்மளா, ஒருவேளை அப்படின்னு பசிச்சிடும். விரதங்கிறது நாம் முடிவு பண்ணணும், அந்த எண்ணம், 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி பாருங்க, உடம்பு என்ன பண்ணும், அப்படியா நீ 8 மணிக்கு தான் சாப்பிடுவான்னு கிளீனிங் வேலை ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 1.5 லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தா உடம்பு எப்படி தெரியுமா சுத்தம் பண்ணும்? இங்கே பாருங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இவ்வளோ கிளீன் நடக்காதுங்க. என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்டு எங்கே போனாலும் நடக்காத விஷயம், உடம்பே செய்யும், சும்மா இருந்தால் போதும். இங்கே பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு 6 மணி நேரம் பேசிட்டு உங்களை எல்லாம் வீட்டுக்கு போய் அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்ல மாட்டேன், ஒன்றுமே பண்ணாமல் இருங்கன்னு சொல்கிறது தான் 6 மணி நேரம், சும்மா இருந்தால் உடம்பு அதுவே பார்த்துக்கும். அப்போது ஒரு 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் இங்கே பாருங்க, லீவு போட்டு படுத்துட்டா சுத்தங்க, ஒரு வேலை இல்லைங்க எனக்கு லீவ் எல்லாம் போட முடியாதுங்க, வேலை இருக்குது, சரி வேலை செஞ்சு போங்க பரவாயில்ல, பட் வேலை செய்யுங்க, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க. சில பேர்த்துக்கு பயம், ஐயோ ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். சில பேர் ஒரு நேரம் சாப்பிட்றக்கே பயம், ஐயோ ஒரு நேரம் சாப்பிடலையே அப்படின்னு, அதுதான் வியாதி. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்குமா? அப்போ உடம்பு க்ளீன் பண்ணுமா? எங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்து பாருங்க, உடம்புல இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியேற ஆரம்பிச்சிடும். சிம்பிள் டெக்னிக். இப்படி உடம்ப சுத்தம் பண்றதுக்கு நிறைய ஐடியா இருக்கு, வாழை இலை குளியல், மண் குளியல், சூரியனை பார்க்கறது, இனிமா கொடுக்கறது, மூக்கழுவுறது, அதெல்லாம் 1 டே கிளாஸில் கிடையாது, அதெல்லாம் 5 டேஸ் கிளாஸில், ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு 1 மணி நேரம் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணி புதுசாக நான் சொன்னால் முழுசாக சொல்லுவேன், இல்லை சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை பற்றி பேசுகிறத வந்து விளக்கமாக சொல்லணும். இதெல்லாம் அந்த 5 டேஸ் கிளாஸில் விளக்கமாக எல்லாம் செஞ்சு அங்கேயே செய்ய வச்சு காமிப்பேங்க, எல்லாம் செஞ்சு ஆகணுங்க. இப்படி எல்லோரும் கேட்டுக்குங்க, நமது உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா வேதிக்கு சாப்பிடணும், கண்ணை டெய்லி 5 முறை கழுவணும், மூக்கு கழுவுறது டெக்னிக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க, எண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பணும், இனிமா கொடுக்கறத நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா 1 நாள் ஃபுல்லாக தண்ணி குடித்து விரதம் இருக்கணும், வாழை இலை குளியல், மண் குளியல், சூரியனை பார்க்கறது, இது எல்லாம் வீடியோவில் பார்த்துக்குங்க. இப்படி உடம்பில் உள்ள குப்பைகளை நாமளாக அப்பப்போ வெளியேற்றிட்டு, தும்மல் வந்தால் தும்மணும், மூக்கு ஒழுகுனா சிந்தனும், சளி வந்தால் சிந்தனும், வயிற்றால் போனால் போயிட்டு வரணும், வாந்தி வந்தால் எடுக்கணும், காய்ச்சல் வந்தால் எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாமல் சும்மா படுத்திருந்து 3 நாளில் குணப்படுத்தணும். இப்படி யாரெல்லாம் உடம்பில் உள்ள குப்பைகள் வெளியே போகுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாமளும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்துட்டோம்னா உடம்பில் குப்பைகளே இருக்காது. இதுவரைக்கும் உடம்பில் உள்ள குப்பைகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்த்தோமா? இப்போ அடுத்தது உடம்புக்குள்ள குப்பையே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க.